தற்பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் 99% உறுதியாகியுள்ள நிலையில் தற்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியமான மற்றும் சந்தோஷமான அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதாவது தண்ணீர் மேலாண்மை முக்கிய மற்றும் முதல் விஷயமாக கையில் எடுத்துக் கொள்ளப் போவதாக மோடி அறிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் பொழுதே அந்த பிரச்சாரத்தின் பொழுது மோடி இதை வெளிப்படையாக கூறினார். அதாவது நான் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நமது முக்கிய விஷயமான நீர் மேலாண்மை இருக்கும் என்றார். அந்த வகையில் தற்பொழுது அதை பற்றி கூறியிருக்கிறார். கடந்த 2014 August 15 டெல்லியில் செங்கோட்டையில் கொடியேற்றி இந்த உரையை வந்து மோடி வந்து அரங்கேற்றினார். அப்பொழுது தூய்மை இந்தியா திட்டத்தை மேற்கொள்ளப் போவதாகவும் அதற்காக ஒரு திட்டத்தை தொடங்கப் போகிறேன் என்று கூறினார். அந்த வகையில் ஸ்விச் பாரத் அபியான் என்ற தூய்மை இந்தியா திட்டத்தை கொண்டு வந்தார். அதே மாதிரி அதன்படி தூய்மை இந்தியா திட்டம் செயல்பட்டது. தாம் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நீர் மேலாண்மையை முன்னிறுத்துவதாக கூறினார் மோடி. மத்திய பிரதேசத்தில் கர்காங் பகுதியில் May 17 மோடி பேசிய பொழுது 50 வருடங்களுக்கு முன்னர் முன்னாள் பிரதமர் லோகியா ஜவஹர்லால் நேருவிடம் கூறிய பொழுது பெண்களுக்கான மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும், தண்ணீர் மற்றும் கழிவு மேலாண்மை பிரச்சினை. நான் லோகியாவின் ஆசையை நிறைவேற்றுவேன். பெண்களுக்கு அவர்கள் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்து பெண்கள் சிரமத்தை அனுபவிக்காத வகையில் தூய்மையான குடிநீர் வழங்குவதற்கு உறுதி செய்கின்றேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். பாஜகவின் தேர்தல் அறிக்கையிலும் கூட நீர் மேலாண்மை முக்கிய இடம் பிடித்தது. தேசிய அளவில் நதிகளை இணைப்பதற்கு நதிநீர் மேலாண்மையை சரி செய்வதற்கும் ஒரு அமைச்சகம் தனியாக தொடங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. தேசிய நதிநீர் இணைப்புக்காக தனி அமைச்சகம் கொண்டு வரும் பாஜகவின் தேர்தல் அறிக்கை அம்சத்தை பலரும் வரவேற்றனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகியுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் குழாய்கள் மூலம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டத்தை நிச்சயம் செயல்படுத்துவேன் என்று நம்புகிறேன் என்றார். இந்த தேர்தல் நேரத்தில் கூட பெண் வாக்காளர்கள் பெரிதும் நம்பிக்கையுடன் தெரிவித்தது. மோடி இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று இதனை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம் என்று பெண்கள் கூறினர். ஏற்கனவே அவர் நிறைவேற்றிய ஸ்விச் பாரத் தூய்மை இந்தியா திட்டம், உஜ்வாலா யோஜனா என்ற மின்சாரம் அளிக்கும் திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் ஆகியவை போல 50% மக்களுக்காவது அவரது திட்டம் நிச்சயம் சென்றடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். தற்பொழுது இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மோடியின் சில திட்டங்கள் வட இந்தியாவில் பெரும்பான்மையான மக்களுக்கு சென்றடைவதாகவும் தமிழகத்தை பொறுத்த அளவில் வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் தான் இருக்கிறது. ஏனால் தமிழகத்தில் பாஜகவினுடைய நிலை வந்து படுமோசமான நிலையில் இருக்கின்றது. காரணம் அவர்களினுடைய எந்த திட்டமும் தமிழகத்தை பொறுத்தவரையில் செயல்படுவது அந்த அளவிற்கு செயல்படவில்லை, மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சென்றடையவில்லை என்றே தெரிகின்றது. அதனால் திராவிட கட்சிகளை மீண்டும் மீண்டும் ஆதரிக்கும் பொழுது இதே நிலைமை நீடிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மத்தியில் எந்த ஆட்சி இருக்கிறதோ அதே ஆட்சி மாநிலத்திலும் இருந்தால் மட்டுமே சில சிறப்பு திட்டங்கள் கிடைக்கும் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம். தமிழகத்தை பொறுத்தவரையில் பாஜகவின் நிலை எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதே போன்றுதான் அவர்களின் திட்டமும் தமிழகத்தை வந்து சேர்வது கிடையாது என்பதற்கு இதுதான் ஒரு சிறந்த உதாரணம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட்ல தெரிவிங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கள்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்டா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணி எனபர் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போதான் நம்ம சேனலில் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ.